அதாவது சிலருடைய ஆசைகள் எதிர்பாராம நடக்கலை அப்படின்ட்டாவோ, அல்லது சிலருடைய எண்ணங்கள் பலிக்கலை, சில வக்கிரமான அந்த உணர்வுகள் ஒருத்தர் மீது திணிக்கிறதுக்கான முயற்சிகள் பலிக்கலை அப்படின்ட்டா, சிலருடைய எண்ணங்கள் இப்படித்தான் ஒரு பதட்டத்தோட இப்படி இருக்கும். அந்த வக்கரம் வார்த்தையை தவிர்க்கலாம், அந்த வார்த்தையை தவிர்க்கலாம், அரசியல் வாதங்கள் அது தேவையில்லை. இல்ல, நீதிமன்றம் வந்து இன்னைக்கு இந்த டெண்டர் முறைகேடு இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பை வழங்கி இருக்குது. முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி மேல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் இந்த வழக்கினுடைய சாரம்சம். அதை சொல்லி வைக்கலையே, கமாதானே போட்டிருக்கிறாங்க. இல்ல, இருக்கட்டும். அதாவது எங்க அமைச்சர், முன்னாள் அமைச்சர் எங்களுடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் மீது எந்த விதமான முகாந்திர குற்ற பின்னணியும் இல்லை என்பது இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தினுடைய கருத்து. ஆனா வெளியில பல டிடெக்டிவ் புலிகள் எப்படியாவது தன்னுடைய வக்கிரங்களை வந்து, அந்த வார்த்தையை சீனிவாசன் நீங்க பண்பட்டு பேசக்கூடியவர், இந்த வார்த்தையை தவிருங்க. இல்ல, அதாவது மனித உரிமை மீறலுக்கான செயல்களை ஒரு தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு ஒரு மனிதரை வந்து துன்புறுத்தி நம்ம வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்ற அந்த யோசனை வந்து வக்கிரம் இல்லையா? அப்படி பார்த்தால் சீனிவாசன், 2G வழக்கை கிட்டத்தட்ட 2-3 வருஷம் விவாதிச்சோம் நம்ம. அந்த விவாதத்தை, அந்த குற்றச்சாட்டை நீங்க வக்கிரம்னு ஏத்துப்பீங்களா? அத சொன்னவங்களெல்லாம் வக்கர எண்ணத்தோட சொன்னாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல, ஒரு முன்னாள் அமைச்சருங்க, மக்கள் பணியாற்றின ஒரு, ஏங்க அவரு அப்ப சிட்டிங் அமைச்சருங்க அவரு, நம்ம விமர்சிச்சப்ப, அதனால அதை கடந்து வரலான்றேன் நான். நம்ம அதுக்குள்ளே நிக்க வேண்டாம், அதை பத்தி ஒண்ணு பிரச்சனை. அது ஓகே. அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அண்ணன் பிரியண்ணன் சொன்னாரு, இத்தனை அமைச்சர்கள் மேல வந்து நீங்க ரைடு நடத்துறீங்க, வழக்கு போடல அப்படின்னா இதோடைய முகாந்திரம் பொய் வழக்கு, அதனால அவங்களால மேற்கொண்டு இந்த வழக்குல எந்த விதமான முகாந்திரம் இல்லை, எந்த விதமான அது உண்மை தன்மையும் இல்லைங்கிற காரணத்தை வச்சுட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீதிமன்றம் இதை உள்வாங்கி இவங்க மேல பொய் குற்றச்சாட்டுகளை திமுக அரசு அடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி நீதிமன்றம், சீனிவாசன் சார் அப்படி சொல்லல, அப்படி சொல்ல இல்ல, நீதிமன்றம் சுருக்கமா சொல்லுங்க. அவர் ரொம்ப நேரம் காத்திருந்தார், சுருக்கமா பேசிட்டு சொல்லுங்க சீனிவாசன், சொல்லுங்க சீனிவாசன். இல்ல, நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே ஒரு சொல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக உங்களை கருதிவிடக் கூடாதுன்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அந்த அடிப்படையில ஒரு எதிர்கட்சி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் எடப்பாடியார் இடைக்கால பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், அப்ப இந்த கட்சியை எப்படியாவது ஒழிக்கணும்ன்ற அடிப்படையில நீங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா இந்த மாதிரி எங்க அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு போட்டிருக்கீங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதிகாரிகளை விசாரிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல, அதாவது வழக்கின் சாரம்சப்படி எந்த குற்றச்சாட்டுக்கு உள்ள எண் ஒண்ணு வந்து என்னைக்கு விடுதலை ஆகுறாங்களோ அதனுடைய பின்னணி இருக்கிறவங்களும் நிச்சயமா விடுதலை ஆவாங்க. இன்னும் அந்த இடத்துக்கு நீதிமன்றம் வரல. இல்ல, இன்னும் முற்றாக இன்னும் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் தராங்க சார். நீங்க அவர் முழுவதுமாக நிரபராதி விடுவிக்கப்பட்டார்ன்ற இடத்துக்கு வராம நீதிபதிகளே ஒரு கமாவை போடுறாங்க. நீங்க இன்னும் தரவுகள் இருந்தா அவரை சேர்த்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதுல நாங்க ஒன்றும் சொல்லலன்றாங்க. அதாவது நீதிமன்ற விசாரணைக்கு நாங்க வந்து என்னைக்கு தயங்கியது கிடையாது. நாங்க வந்து சந்திக்கிறோம், நீதியின் முன்னால நாங்க நிக்கிறோம், நிரபராதின்னு நிரூபிக்கிறோம். அது அதிமுகவுக்கு பூரண உரிமை இருக்கிறது, அதுல மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா ஒரு பொய் வழக்க தொடர்ந்து எத்தனை முறை நீங்க பொய் மூட்டையை சுமந்து வந்தாலும் அது உண்மையாகாது. தனியார் இணைப்புல வந்துட்டாரு நினைக்கிறேன் சீனிவாசன், உங்களிடமே அவர் கேட்கணும்னு நினைக்கிறார் சில விளக்கங்கள். தனியார் ஐயா, நான் இப்படி ஒரு சாராம்சம் சொல்றேன். சீனிவாசன் சொன்ன கருத்துன்றது, நம்ம பொய் மூட்டைகளை விதைக்கலாம், அது அப்படியே நீதிமன்றம் சொல்லணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீதிமன்றம் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிருச்சு அப்படின்ற. அரசியலுக்காக எது வேணாலும் பேசலாங்க, அது ஒண்ணு தவறு இல்லை. அரசியலுக்காக அவங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம், ஆனா முகாந்திரம் வேணும். ஒரு அமைச்சர் தன்னுடைய காலத்துல என்னென்ன செஞ்சாருன்றது திமுக, அவங்க வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா இன்னைக்கு வந்து வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிடுச்சு. அந்த வழக்கை நாங்க சந்திக்கிறோம், நீதிமன்றம் எங்க மேல உண்மைத்தன்மையை உணர்ந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பிரியன் சார் வந்து ரொம்ப குயிக்கிறாரு. அதாவது நீங்க வந்து அமைச்சர் மேல பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு பேரை நீங்க சொல்லலாம்,
அமைச்சருடைய உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முதல்ல உங்க மேலதான் வழக்கு போடணும்.